அலுவலகத்திற்கான இட வசதி ரைஸ் லேப்பில் ஆபீஸ் ஸ்பேஸ் வாடகைக்கு விடப்படும் நியரஸ்ட் அண்டர் கிரவுண்ட் சவுத் ரைஸ் லேப் அண்ட் சவுத் ஹரோ நியர் டு பஸ் ஸ்டாப் மெயில் சேல்ஸ் அட் ஐபிசி தமிழ் டாட் காம் மாற்று வழியில்லை கோட்டாபய அரசாங்கத்துக்கு தலையீடியாக மாறவுள்ள 15 உறுப்பினர்கள் ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவின் ரோ சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்ட முன்னாள் படைவீரர் மின் துண்டிப்பு இல்லை வெளியானது புதிய அறிவிப்பு இலங்கையை உழுக்கக்கூடிய குரல் பதிவுகள் முக்கிய அமைச்சரிடம் வெளியிட தயாராகும் நிமல் லான்ஸ் டீசல் இன்றி நின்று போன அமைச்சரின் வாகனம் ஜெனிவாவில் இலங்கைக்கு அதிகரிக்கும் நெருக்கடி நிலை இலங்கைக்கு அமெரிக்கா வழங்கும் அதிநவீன ராணுவ விமானம் அமைச்சர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஆளுங்கட்சியின் ராஜ்யாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயற்பட முடிவை எடுக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சுமார் 15 பேர் சுயாதீனமாக இயங்குவது தொடர்பாக தற்போது கலந்துரையாடி வருவதாக கூறப்படுகின்றது அரசாங்கத்தின் முடிவுகள் தொடர்பாக அதிருப்தி அடைந்துள்ள இவர்கள் எதிர்காலத்தில் எடுக்கப்போகும் நடவடிக்கைகள் சம்பந்தமாக அவ்வப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுவதை தவிர தற்போதைய நிலையில் மாற்று வழியில்லை என கலந்துரையாடியுள்ள இவர்கள் அரசாங்கம் தொடர்பான வாக்காளர்களிடமிருந்து கிடைக்கும் அழுத்தங்கள் காரணமாக ஏதாவது ஒரு முடிவை எடுக்க வேண்டும் எனவும் பேசியுள்ளனர் இலங்கையில் நடந்த ஈஸ்டர் தாக்குதலின் பின்னணியில் இந்தியாவின் ட்ரோ புலனாய்வு சேவை இருப்பதாக விமானப்படையின் முன்னாள் வீரர் கீர்த்தி ரத்நாயக விசேட தகவலை வழங்கியுள்ளார் சந்திரிகா பண்டார்நாயக குமாரதுங்க சம்பந்தமாக பாரதூரமான விமர்சனத்தை முன்வைத்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் விக்டர் ஜெவன் எழுதிய சொர ரஜின நூலின் பின்னணியில் வசில் ராஜபக்ஷ இருந்ததாகவும் அவர் சர்ச்சைக்குரிய தகவலை வெளியிட்டுள்ளார் இணையதளம் வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய தூதரகம் மீது தாக்குதல் நடத்தப்படும் ஆபத்து காணப்பட்டமை சம்பந்தமான தகவல்களையும் வெளியிட்டுள்ள அவர் இதன் பின்னர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்த பசில் ராஜபக்ஷவிற்கு நெருக்கமான முஸ்லிம் நபர் இருப்பதாகவும் கூறியுள்ளார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் இக்பால் அத்தாசிக்கு துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள ரத்நாயக்க சர்ச்சைக்குரிய மிக விமான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான தகவல்களையும் வெளியிட்டுள்ளமை காரணமாகத்தான் அவரை இவ்வாறு துப்பாக்கியை காட்டி அச்சுறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இன்றைய தினம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மூடப்பட்டிருந்த சப்புகஸ்கத மின் உற்பத்தி நிலையம் இன்று காலை மீண்டும் தேசிய மின் வலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனினும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 6 மணி வரை மின்தடை ஏற்படுவதற்கான செய்திகள் வெளியாகியுள்ளன பல அனல் மின் நிலையங்களில் எரிபொருள் இருப்பு குறைந்துள்ளதால் ஏற்பட்டுள்ள மின் பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் மின்தடை செய்ய பொது பயன்பாட்டு ஆணையகம் நேற்று முடிவு செய்தது அதன்படி நேற்று மதியம் 2:30 முதல் மாலை 6:30 வரை ஏ பி சி டி என 4 வலையங்களாக பிரிக்கப்பட்டு தலா 1 மணி நேரம் மின்வெட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தது மாலை 6:30 முதல் இரவு 9:30 வரையிலான காலகட்டத்தில் 4 மணித்தியாலங்களும் தலா 45 நிமிடங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எரிபொருள் எண்ணெய் குறைவினால் செயலிழந்திருந்த சப்புகஸ்கந்த ஏ மற்றும் பி மின் உற்பத்தி நிலையங்களுக்கு நேற்றிரவு எரிபொருள் கிடைத்ததால் இன்று காலை 100 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை தேசிய மின் உற்பத்திக்கு சேர்க்க முடிந்தது எவ்வாறாயினும் மேலும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பல மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்ததன் காரணமாக தேசிய மின் கட்டமைப்பில் சுமார் 350 மெகாவாட்ஸ் பற்றாக்குறையுள்ளது எவ்வாறாயினும் மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருட்களை இலங்கை மின்சார சபை தற்போது பெற்றுக் கொள்வதால் இன்று மின்வெட்டை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்
நாட்டை உழுக்கக்கூடிய பல அரசியல் ரகசியங்கள் அடங்கிய சர்ச்சைக்குரிய பெருந்தொகையான குரல் பதிவுகள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சாவிடம் இருப்பதாக கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் முதலாவது குரல் பதிவு அண்மையில் கசிய விடப்பட்டதுடன் அதில் ராஜாங்க அமைச்சர் சனத் நிசாங்க நிமல் லான்சாவை அச்சுறுத்தும் வகையில் தொலைபேசியில் உரையாடும் குரல் பதிவு காணப்பட்டது. இந்த நிலை எழுப்படியான மேலும் சர்ச்சைக்குரிய குரல் பதிவுகளை வெளியிட நிமல் லான்சா திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இதன் அடிப்படையில் தற்போது பலர் நிமல் லான்சாவை இலக்கு வைத்து தாக்குதலை நடத்துவதை தவிர்த்து வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனிடையே நிமல் லான்சாவிடம் இருப்பதாக கூறப்படும் குரல் பதிவுகளை அடிப்படையாக கொண்டு கடந்த காலத்தில் அவர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்திய அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் கவனமாக இருந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அரசாங்கத்தை விமர்சிப்பதன் காரணமாக ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து சுசில் பிரேமஜெயந்த நீக்கப்பட்ட போது கருத்து வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சுசிலை போல் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் குறைகளை வெளியிட்டு வரும் நிமல் லான்சாவுக்கு எதிராக ஏன் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற காரணத்தை கூறியிருந்தார். நிமல் லான்சாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள், காரணம் அத்தனையையும் அறிந்த மனிதர் அவர் என கூறியிருந்தார். அரசாங்கம் கடுமையான கொள்கையை கையாண்டு வருவதால் முழு நாட்டு மக்களும் தற்போது கடும் இறுக்கங்களுக்குள்ளாகியுள்ளனர் எனவும் தாம் கூறும் அதனையும் அரசாங்கம் கேட்பதில்லை எனவும் தொழிலமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். மதுரை வெளிமடி பிரதேசத்தில் நடைபெற்ற வைபவம் ஒன்றின் பின்னர் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். முழு நாட்டு மக்களும் இறுகி போயுள்ளனர், எங்கும் டீசல் கிடைப்பதில்லை, நான் மதுரையில் இருந்து வரும்போது எனது வாகனத்தில் டீசல் இல்லை என கூறினார். கொழும்பிலிருந்து கொண்டு வந்த நிரப்புங்கள் என்று நான் கூறினேன். அரசாங்கம் மாத்திரமல்ல தற்போது முழு நாடும் பிரச்சனையில் சிக்கியுள்ளது. அன்றாடம் சமாளிக்கும் பொருளாதாரமே எமது இருக்கின்றது. இந்தியாவிடம் $1 பில்லியன் கேட்டுள்ளோம். அதில் எரிபொருள் இறக்குமதி செய்யப்பட்டது. நாளை வேறு முறையில் இதனை செய்ய வேண்டும். இவ்வாறு நாளாந்தம் வாழ்க்கையோட்டும் பொருளாதார நிலைமையே காணப்படுகின்றது எனவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பதுளையில் இருந்து வெளிமடி நோக்கி வாகனத்தில் டீசல் இருக்கவில்லை என்பதால் இடையில் நின்று போனதாக கூறப்படுகின்றது. ஜெனிவா மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் இடம்பெறும் சம்பவங்கள் இலங்கை தொடர்பான நிலைப்பாடு எடுக்கும்போது பாரதூரமானதாக அமையக்கூடும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஜெனிவா கூட்டத்தொடரில் இலங்கைக்கு எதிராக பேசக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொடுக்கும் வகையில் ஊடகவியலாளர் வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை மீது பாரதூரமான நிலைப்பாடுகள் தோன்ற ஏதுவாக அமையும். உயிர் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் திட்டமிட்டு ஊடகவியலாளர் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம். இது மிகவும் மோசமான செயற்பாடு எனவும் அவர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க நிறுவனமான டெக்ஸ்ட்ரான் எவியன் புதிய தயாரிப்பான விமானத்துக்கான 11 மில்லியன் உடன்படிக்கையை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இந்த விமானம் வெளிநாட்டு ராணுவ விற்பனை உடன்படிக்கையின் மூலம் இலங்கைக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதன் தயாரிப்பு 2025 செப்டம்பருக்குள் நிறைவடைய செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிப்புக்கு பின்னர் இந்த விமானம் அமெரிக்க ராணுவத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இது இலங்கை விமானப்படைக்கு வழங்குவதற்கு முன்னர் உணரிகள் நிறுவப்படும் என்று ஃபென்ஃபாஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட விமானத்துக்காக பறக்கும் அனுபவத்தை மேம்படுத்தும் புதுமையான மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்கள் இந்த விமானத்தில் இணைக்கப்பட்டுள்ளன. 46.6 அடி நீளமும் 14.3 அடி உயரமும் கொண்ட பீச்கிராஃப்ட் சிங் ஏர் 360ER என்ற விமானம் விமானியின் பணிச்சுமையை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்குகளுக்கு இடமளிப்பதற்கும் விமான அவசர நோயாளர்காவு வாகனமாக செயற்படுவதற்கும் ஏற்ற நெகிழ்வான உட்புறங்களை வழங்கும் வகையில் இந்த விமானம் தயாரிக்கப்பட்டுள்ளது. விமானத்தில் 3x14 அங்குல தொடுதிரை காட்சிகள், பல ஸ்கேன் வானிலை ரேடர் அமைப்பு, இரட்டை விமான வேளாண்மை அமைப்பு, கிராஃபிக்ஸ் விமான திட்டமிடல் மற்றும் பணியாளர்கள் எச்சரிக்கை அமைப்பு ஆகியவை உள்ளடங்குகின்றன. 2020 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஜெட் விமானம் அதிகபட்சமாக 3345 கிலோமீட்டர்கள் 11 பேருடன் பயணிக்க முடியும். அத்துடன் இது மணிக்கு 560 கிலோமீட்டர்கள் அதிகபட்ச வேகத்துடன் மற்றும் அதிகபட்ச 35,000 அடி உயரத்தில் பறக்கக்கூடியது. ராணுவ மற்றும் வணிக நோக்கங்களுக்காகவும் வான்வெளி ஆய்வு மற்றும் கண்காணிப்புக்காகவும் தயாரிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் விமானம் ஐரோப்பிய விமான பாதுகாப்பு நிறுவனத்தின் சான்றிதழை பெற்றுக்கொண்டது.
அமைச்சரவையில் பொறுப்பு அரசியலமைப்பு ரீதியான அமைச்சரவை அமைச்சர்களுக்கே வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெளிவுபடுத்தியுள்ளார். அமைச்சர்களின் செயற்பாடுகளை இலக்குப்படுத்தும் வகையில் ராஜ்யங்க அமைச்சர்களின் பொறுப்புகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள போதிலும் அமைச்சர்களே அவற்றின் பொறுப்பு கூற வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சில அமைச்சர்களின் அமைச்சரவை அமைச்சர்களுக்கும் ராஜ்யங்க அமைச்சர்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் தொடர்பில் அமைச்சரவை கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட போது ஜனாதிபதி எச்சரிக்கும் வகையில் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அமைச்சர்களின் செயலாளர்களை அழைத்து விரைவில் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது வனஜீவராசிகள் அமைச்சர் சி பி ரத்நாயக்கவுக்கும் ராஜ்யாங்க அமைச்சர் விமல வீர திசாநாயக்கவுக்கும் இடையில் முரண்பாடும் ராஜ்யாங்க அமைச்சர் நிமல் லான்சாவின் பதவி விலகல் வரை சென்றுள்ள நிலையில் ஜனாதிபதி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார்.